நெல்லை மாவட்ட ஊராட்சி தலைவராக போட்டியின்றி திமுகவை சேர்ந்த இஎஸ்ஆர் ஜெகதீஷ் தேர்வு செய்யப்பட்டார். நெல்லை மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் கடந்த 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டமாக 9 ஊராட்சி ஒன்றியங்களில் 2069 பதவியிடங்களுக்கு நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அனைவரும் கடந்த 20 தேதி பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் மாவட்ட ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், ஒன்றியக்குழு தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பஞ்சாயத்து துணைத் தலைவர்கள் என 224 பதவியிடங்களுக்கு மறைமுக தேர்தல் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஊராட்சி தலைவருக்கான மறைமுக தேர்தல் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு முன்னிலையில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற 12 உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற 12 பேரில் 11 பேர் திமுக உறுப்பினர், 1 காங்கிரஸ் கட்சி உறுப்பினரும் ஆவார். தேர்தல் தொடங்கிய நிலையில் மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவிக்கு 12வது வார்டில் போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த விஎஸ்ஆர் ஜெகதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் மாவட்ட ஊராட்சி தலைவராக விஎஸ்ஆர் ஜெகதீஷ் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஊராட்சி தலைவராக வெற்றி பெற்ற விஎஸ்ஆர் ஜெகதீஷிற்கு மத்திய மாவட்ட செயலாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப் ஷால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்.